வானத்துக்கும் பூமிக்கும் வடிவான உடல் எடுத்து ஐயா கருப்பு வடிவெடுத்து வாரையா சாட்டை கம்பு நாயகா வாடா நீ எங்க கருப்பா ஓமீசையத்தா முறுக்கி வா மின்னல் இடி காட்டி வா வாடா என் தங்க கருப்பா அடையேங்கி கிடக்கு ஊரு சனங்க பொங்கி ஓடி வாடா கதி கலங்க கெண்ட கால சலங்க சல சலங்க திருநீர் பூத்து பல பல from the entire panel.
Thank you, dancers. Thank you. Wow. Sir. பயங்கர ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் கொண்டு போயிட்டாங்க. ஐயோயோ, அப்படியே வேற ஒரு ஜோன் ட்ரான்ஸ் போயிடுச்சு. மை குட்னஸ், மியூசிக் என்ன பவர் இருக்குது பார்த்தீங்களா? மை குட்னஸ், இவங்கெல்லாம் பார்க்கும்போது மியூசிக் மேலே ரெஸ்பெக்ட் வருது. ஐம் ஸோ ப்ரௌட் ஆஸ் எ மியூசிஷியன், பீயிங் எ மியூசிஷியன். இல்லை, அப்படியே கண் எடுக்க முடியல. அப்படியே டெரிஃபிக் அட்டென்ஷன். அருணா சார், பெரிய கிஃப்ட் உங்களுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஐயோ, ரொம்ப யூனிக், உலகத்தில் யூனிக்கான வாய்ஸு. 60s கேட்டிருக்கோம், 70s சாங்ஸில். அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த ஜானர் தவிர்த்துட்டாங்க. மேபி தே வாண்ட் டு ஃபிட் த மாடர்ன் வேர்ல்டு. பை அட்மயர் யூ, அப்ரிஷியேட் யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் திஸ். அதில் மாஸ்டர் ஆகிட்டீங்க நீங்கள். தேங்க்யூ சார். இதில் நீங்கள் ஒருத்தங்க தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு காம்படிஷனே கிடையாது. நீங்கள் எடுத்த அந்த இடத்துல தேங்க்யூ ஃபார் த ஃபீஸ்ட். பயங்கரமான இருந்ததுங்க, ரொம்ப தேங்க்யூ. அனு மேம், ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன அருணாவோட வாய்ஸ் வந்து அவர் சொல்கிற மாதிரி, அருணா மாதிரி அந்த ஒரு மோல்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது இது வரைக்கும் நம்ம அவங்க இதுக்கு முன்னாடி சொன்னாங்க, அந்த சீர்காழி சாரை நம்ம கேட்டிருக்கோம். சீர்காழிந்து அதுலேருந்து வருதுனாலேயோ என்னவோ தெரியல, அந்த ஒரு கணீர் குரல், அதை நீங்கள் பாடினீங்கன்னா அது அதில் என்னமோ இருக்குது. அதில் அது வந்து நீங்கள் அதுவும் தெய்வீகம் ரொம்ப நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கீங்க. ஏன்னா நீங்கள் அந்த திருமுறைகளை பாடி பாடி தானே நீங்கள் பழகியிருக்கீங்க இல்லையா? அந்த சிவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறதுனால தான் நீங்கள் ஒரு இந்த மாதிரி கடவுளுடைய, அதுவும் கருப்பசாமியோட பாட்டை பாடும்போது கருப்பசாமி அப்படியே ஃபீல் ஆகுது. அதுவும் நீங்கள் உணர்ந்து அதை பாடும்போது அதோட அது அவர் சொன்ன மாதிரி வேற ஒரு ஜோனில் கொண்டு போகுது எல்லாரையும். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, கருப்பசாமி அருளால் நீங்கள் நிறைய கச்சேரிகள் பண்ணுவீங்க, கட்டாயமாக உங்களை இந்த மாதிரி மேடையில் அடிக்கடி பார்ப்போம்னு தோணுது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். பின்னாடி நீங்கள் தேங்க்யூ மேம், பின்னாடி நீ பாடிட்டு இருக்கும் போது மகாலிங்கம் அண்ணனோட ரியாக்ஷன் பார்த்துட்டு இருந்தேன் நான் க்ளோஸ்அப்பில். அப்படியே அதுக்குள்ளே போயிட்டார் அப்படியே. இல்லை, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது சொல்லுங்கள். ஏன்னா அந்த பாடலை பற்றி, ஏன்னா இந்த பாடலுக்கும் எனக்கும் கனெக்டிங் இருக்குது. இந்த பாடலை வந்து, ஆமாம், இந்த பாடலை இசையமைச்சது வந்து ஹென்ரின்னு சொல்லி, இசையமைப்பாளர் ஹென்றி. அதை பாடினது வந்து முத்துச்சிருப்பியும் நானும் சேர்ந்து பாடியிருக்கோம். அந்த பாடலை ரெண்டு பேரும் தான் சேர்ந்து பாடுங்க. இந்த மேடைக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு பாட்டு மகாலிங்கம். ஆமாம், கண்டிப்பாக உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அதுவும் ஒரு ஆல்பத்தில் வந்த பாடல். இந்த பாடலை வந்து தங்கை அருணா வந்து அவங்களுடைய வாய்ஸுக்கு வந்து எப்போவுமே நான் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஃபேன் நான். அவங்களுடைய வாய்ஸ் கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு அவ்வளோ பெரிய ஒரு உணர்வு வரும். அந்த பக்தி பாடல்களை அவங்க பாடும்போது, இந்த பாடலை கேட்கும்போது என்னை அறியாமல் நான், அதுவும் எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. என்ன, நம்ம பாடின பாடல் வந்து இங்கே பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, நீங்கள் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. சோ தேங்க்யூ ஸோ மச்.